ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சந்து கிராஃப்ட்ஸ் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு ஈஸியான மெத்தடில் வால் ஹேங்கிங் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இல்லை, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபோர் ஷீட் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணதை வந்து நம்ம வந்து அந்த இதை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அது வந்து டபுள் பேப்பராக நம்ம கட் பண்ணிக்கணும். சி லைக் திஸ், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து நீங்கள் ரெண்டு மூணு இது செய்கிறீங்கன்னா நீங்கள் இந்த இன்னொரு பேப்பர் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வெறும் ஒரு பேப்பர் நம்மளுக்கு போதும். ஸோ இப்போ நான் இந்த இதை நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்கொயருக்கெலாம் வந்து கட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்கொயர் வந்து கட் பண்ண போகிறோம். நான் அந்த தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இந்த எக்ஸஸாக இருக்க பேப்பரை நம்ம இங்கே வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு பேப்பர் வரும், அதாவது ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு பேப்பர் வரும். அந்த இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். இப்போ நம்ம அந்த ட்ரையாங்கிள் இருந்தது இன்னும் ட்ரையாங்கிளாக மாற்றிருக்கு. அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபோல்ட் பண்ணது நான் எந்த விரிசலும் இல்லாமல் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த இதுக்கு வந்து பேப்பர் கிழிஞ்சிடுச்சுன்னா அது ஃபுல் கிராஃப்ட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வராது. ஸோ வந்து மெதுவாக பொறுமையாக செய்யுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து லைன் லைனாக இந்த மாதிரி வந்து நம்ம வந்து க்ராஸ் க்ராஸாக வந்து கட் பண்ண போகிறோம். க்ராஸ்னால் க்ராஸ் கிடையாது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். பட் ஆனால் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. அந்த எட்ஜஸ்டில் மட்டும்தான் கட் பண்ணணும். அதுவும் ஜாயிண்ட்டாக இருக்க சைட் தான் கட் பண்ணணும். டபுள் பேப்பராக இருக்க சைட் கட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இதுவே வந்து நம்ம ஃபோர் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணலாம். கட் பண்ணியிருக்க அந்த எட்ஜஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக அது வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைனில் வரணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சிஸ்டர் வந்து இதுக்கு ஷார்ப்பாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஃபோருக்கு மேலே போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபோர் தான் அதுக்கான லிமிட்டு. மினிமம் ஃபோர் போடலாம், மேக்ஸிமம் ஃபோர் வந்து ஓகே தான். இந்த மாதிரி க்ராஸாக வரும். இப்போ இந்த இதை வந்து நம்ம பாத் ஓப்பன் பண்ணணும். கிழிஞ்சிச்சுன்னா ஃபுல் கிராஃப்ட்டு சொதப்பிடும் சொன்ன மாதிரி. இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா இந்த இதில் ஓப்பன் பண்ணணும். பட் ஆனால் வந்து சைட்ஸ், அதாவது சென்டர் பார்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கட்டாக இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்தக்கப்புறம் நம்ம என்ன இந்த இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபெவிகால் இல்லைன்னா ஃபெவிகம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பேப்பர் ஏ ஃபோர் ஷீட்னால நான் வந்து சாதாரண நம்ம ஃபெவிகாலே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கூல் க்ளூ அந்த மாதிரி நிறையா இருக்கும், நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிகாலில் வந்து எட்ஜஸ் அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் சின்ன கீழேருந்தும் போகலாம், மேலேருந்தும் போகலாம். நான் மேலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். கீழேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் நான் மேலேருந்து எப்போவுமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து அட்வான்ஸ் இந்த இதில் அட்வான்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலேருந்தே பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மேலே இருக்கதை இந்த மாதிரி பண்ணிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்சைட் டவுன், அதாவது அப்சைட் டவுனாக வச்சுட்டு அடுத்தடுத்த சைடு அந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த மாதிரி சைட் பை சைடு அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு அந்த வகையான கிராஃப்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து இந்த இதை ஸ்டிக் பண்ணிடணும். இது வந்து நம்ம பொறுமையாக பண்ணணும். இப்போ வந்து அந்த இது வந்து ஸ்டிக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறையா பேர் வந்து ஃபாஸ்ட்டாக செய்யும்போது இது வந்து பேப்பர் வந்து நிறையா பேருக்கு வந்து இப்போ வாங்குறது பார்த்திங்கன்னா ஏ4 ஷீட்ஸ்லாம் வந்து லேஸாக தான் இருக்குது. ஸோ கட் ஆகிறதுக்கு நிறையான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து கிழிஞ்சிடாமல் பார்த்து பொறுமையாக மெதுவாக செய்யுங்க, நோ ப்ராப்ளம். இப்போ பார்த்திங்கன்னா சென்டர்லேயே நான் வந்துட்டேன். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணணும். நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன், ஒரு ஆரிகாமி கிடைக்கும். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இதை ஹேங் ஓவர் பண்ணிக்கலாம். நீங்கள் த்ரெட்டை நான் நீடலில் வச்சு பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கெலாம் ஒரு எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன். பட் ஆனால் உங்களுக்கு தான் மெயினான அப்ரிஷியேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா
நம்ம சேனல் வந்து 100 மேலான 110 மேலான சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம 1K வரைக்கும் ரீச் பண்ணணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நூல் வந்து விட்டுருக்கேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். தேங்க்யூ காய்ஸ், பாய்.